Guru. உங்களுக்குள்ள இருக்கிற தெய்வம் சொல்லுங்க. வணக்கம் எல்லாருக்கும், பத்திரிகைக்கும் தானுங்க. நான் நன்றி சொல்லணும். ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி கோடம்பாக்கம் வந்து தோற்றுச்சு. ஒரு ட்ரம் மிஷினை வச்சு லைவ் ட்ரம்ஸ் வாசிக்க முடியாம இருந்த நான், திரைக்கு பின்னாடி நான் வந்து வாசனை, யாருக்குமே தெரியாது எந்த சாங் நான் வாசினேன், யாரும் வாசிக்கிறோம். அதனால தான் சாக்கி விஷயம் சார், லூயி மேங்ஸ் எல்லாரும் என்ன பாம்பே கூப்பிட்டாங்க லைவ் கான்சர்ட் வாசித்தா. அப்புறம் சென்னை சூப்பர் கிங்ஸ், இந்தியா சிமெண்ட்ஸ்க்கு நான் தேங்க்ஸ் பண்ணோம். ஏஆர் ரஹ்மான் லைவ் கான்சர்ட்டும் வாசித்து, என்னுடைய 40 வருஷம் சர்வீஸில் ஒவ்வொரு இசையை பாடல்கிட்டையும் நான் வாசித்திருக்கேன். எல்லார்ட்டையும் ஒவ்வொருத்தருடைய இசையை பாடலுடைய ஃபீல் ஆஃப் மியூசிக் என்ன, சில பேர் ட்ரம் பேஸ்டே பிடிக்காது. அதே போல் எனக்கு பிடிச்சது வந்து மெலடி, படத்தில் மெலடி ரொம்ப பிடிக்கும் எனக்கு. நான் சோலோ கான்சர்ட்லாம் வாசிட்டு காரில் போகும்போது நல்ல ஒரு கார்பெண்டர்ஸ் அந்த லைன் பிரிட்ஜி அந்தமாரி சாஃப்ட் சாங் தான் கேட்டுப்பாங்க. ஸோ தான் சார், எனக்கு வந்து இந்த படம் அரிமா நம்பி படத்தை வந்து பண்ணணும்னு சொல்லி பண்ணி டைரக்டர் சார் வந்து நான் மீட் பண்ணோம். அவரோட ஸ்டோரி சொல்லும் போதே பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஐ ரியலி லவ் அண்ட் ஹோல் டீம், அருமையான ஒரு டீம் இது. அதுவும் ஒவ்வொரு பாடலையும் வந்து அழகாக ஆகி சார் சூப்பராக பண்ணியிருந்தார். அதே போல் விக்ரம் பிரபு, அவங்க சிவாஜனனுக்கு வாசிருக்கேன், பிரபு அண்ணனுக்கு வாசிருக்கேன், இப்போ விக்ரம்க்கு வாசிருக்கேன், அண்ட் பிரியா ஆனந்த் ஆல்சோ very well. Whole team, it was lovely. And I have to thank my music team. And we really worked, and especially background la romba arimiya panirundom. So ungalaoda aashirvaadathoda indha first padathula edha questions inna irukka, yen otta ready adikala kekkadhinga. Ena indha situation padathula vandu ovvoru scene ku vandu enna theviyo adhu dhaan idu pannom. நெக்ஸ்ட் இதில் வரும் டெஃபினட்டாக எங்கள் பேசுகிற ஜேடியெல்லாம். ஸோ படத்தை பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் நீங்கள் இல்லை. தேங்க் யூ வெரி மச்.